நேற்றைய பிரதமரின் அறிவிப்புகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை பிரதமர் நேற்று அறிவித்ததை பொறுத்தளவில் ஒரு நாளைக்கு இந்த ஒருத்தரை ஒருத்தர் தொடர்பு கொள்ளாமல் இருப்பதற்கான ஒரு வாய்ப்புக்கான அறைகூலை நிச்சயமாக அவர் தான் விட முடியும் அகில இந்திய அளவில் அப்படி ஒரு ஒருங்கிணைப்பை அவரால் தான் செய்ய முடியும் அது நல்லது ஆனால் அதே சமயத்தில் இது ஒரு இலவச ஆலோசனை மட்டும் வழங்கிவிட்டு இதனால் ஏற்படுகிற பாதிப்புகளை எதிர்கொள்வதற்கு போதுமான உதவிகளை அவர் அறிவித்திருக்க வேண்டும் நீங்கள் ஊரடங்கு அறிவிச்சிங்கன்னா ஒரு மாத சம்பளக்காரருக்கு பிரச்சனை இல்லை ஆனால் தினசரி இப்போ கீரை விற்கிறவங்க காய்கறி விற்கிறவங்க இவங்கெல்லாம் அன்றாடம் அவர்களுக்கு வருகிற இந்த பணத்தில்தான் அவர்களுடைய உணவே அடங்கி இருக்கிறது அந்த உணவை பறிப்பதற்கு மறுப்பதற்கு சமானம் இது அப்போ அந்த மாதிரியான சமயத்தில் அவங்க இப்படி ஊரடங்கு அப்படின் இருந்தால் இப்போ கேரளாவில் அவங்க சொல்லியிருக்காங்க ரெண்டு மாத ரேஷனை நாங்கள் முன்கூட்டியே கொடுத்துட்றோம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சமூக நலத்திட்டங்களின் அடிப்படையிலான மாத மாதம் கொடுக்குற ஆயிரத்தி இரநூறுவாயோ ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாயா ரெண்டு மாதத்துக்கு உள்ளதை முன்கூட்டியே ஒரு ஐம்பத்தஞ்சு லட்சம் குடும்பத்துக்கு கொடுத்துடுறோம் இதில் கவர் ஆகாத சில பேருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் என்பதை நாங்கள் உத்தரவாதப்படுத்துகிறோம் மருத்துவத்துக்கு ஒரு ஐம்பது கோடி ரூபா கொடுக்குறோம் இருபது ரூபா விலையில் சாப்பாட்டுக்கு ஒரு ஆயிரம் இடத்துல நாங்கள் வந்து உணவகங்கள் திறக்கிறோம் இப்படி ஏராளமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு பட் ப்ராப்ளம் என்னென்னா இது எதுவும் இல்லை என்றால் இப்போது எங்கள் தெருவில் ஒரு அம்மா கீரை வந்துட்டு போவாங்க அவங்க வந்து இன்றைக்கி கீரை வைக்கலைன்னா பிள்ளைங்க பட்னியாக இருக்கும் அவங்களுக்கு முன்னால் ரெண்டு இருக்குது நோயை எதிர்கொள்வதா அல்லது பட்னியோடு இருப்பதாங்கிறது நோய் ஒரு சான்ஸு தான் வரலாம் வராமலும் போகலாம் ஆனால் பட்டினி நிச்சயம் என்கிற நிலமையில் அவங்க என்ன பண்ணுவாங்க நிச்சயமாக அவங்க வந்து கீரை விற்கிறதுக்காக போவாங்க அது ரொம்ப கம்மியான வருமானம் இருக்கும்னா கூட அப்போ என்ன மாதிரியான நிலைமைகள் ஏற்படும் அவங்க அவங்களுடைய நலனை மட்டுமின்ற இல்லாமல் அவங்க யாரையெல்லாம் தொடர்பு கொள்கிறாங்களோ அவங்களுடைய நலனையும் சமூகத்தினுடைய நலனையும் பாதிக்கிறவங்களாக இருக்காங்க அப்ப பிரதமரின்னுடைய பேச்ச ஒரு இலவச ஆலோசனை அப்படின்னு நீங்க சொல்றீங்க பிரதமர் எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறார் எதற்கு முதன்மை ஒரு அசாதாரண சூழலை நம்ம கடக்கணுன்றதில் அவருடைய கவனம் அதிகமாக இருந்துச்சுன்னு நான் கூடாதா இல்லை இல்லை அது நீங்கள் மட்டுமே புத்திசாலின்னு நீங்கள் ஏன் உங்களை நினச்சிக்கிறீங்க உங்களுக்கு பக்கத்தில் நீங்கள் நினச்சிங்கன்னா ஆலோசனை சொல்வதற்கு ஏராளமான டாக்டர்களை உங்களால் கூப்பிட்டுருக்க முடியும் நிறைய அதிகாரிகள் இருக்காங்க அவங்களெலாம் உங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க உங்கள் மூளையில் தோன்றதை கொண்டாந்து டிவி முன்னால் வந்து பேசுகிறதுக்காகவோ உங்களுக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்குது நீங்கள் இந்த நாட்டுடைய பிரதமர் இல்லையா தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு நாலு லட்சத்து ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் கடனில் இருக்குது மத்திய அரசாங்கம் கொடுக்க வேண்டிய கிராண்டில் நாலு லட்ச ரூபா பாக்கி இருக்குது ஐஜிஎஸ்டியில் நாலு சாரி நாலாயிரம் கோடி ரூபா பாக்கி இருக்குது ஐஜிஎஸ்டியில் நாலாயிரம் கோடி ரூபா பாக்கி இருக்குது நீங்கள் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபா பாக்கி இருக்குது இப்படி மாநில அரசுகள் அத்தனையும் கடன் வலையிலும் நிதி நெருக்கடியிலும் சிக்கி இருக்கிற போது இந்த அரசாங்கங்கள் தானே அதை ஃபைட் பண்ணணும் அதுக்கான யோசனையை நீங்கள் சொல்ல மாட்டீங்க இல்லை சார் அவர் நாட்டு மக்களோடு உரையாடுறார் சார் ஒரு எமோஷனல் கனெக்ட் அதுலேயும் அவர் குறிப்பாக சொல்கிறார் ஊதியத்தெல்லாம் யாரும் பிடிச்சிடாதீங்க அவங்களுக்கெல்லாம் கொடுங்க மருத்துவர்களுக்கு கைத்தட்டி பாராட்டுக்களை தெரிவிங்க அப்படின்னு ஒரு உணர்ச்சிகரமான பேச்சை அதை எடுத்து விஜயன் சாரும் கனகராஜும் இப்படி வேண்டுகோள் விடுக்கலாம் நீங்கள் பிரதமருங்க நீங்கள் சட்டம் போடுறதுக்கான அதிகாரம் உங்களுக்கு இருக்கிற போது அதைத்தானே செய்யணும் நீங்கள் இந்த மாதிரி ஆர்கனைஸ் செக்டாரில் வேலை பார்க்குறவங்க எத்தனை பேர் நீங்கள் தான் சொல்கிறீங்க தொண்ணூற்றி மூணு சதவீதம் பேர் முறைசாரா தொழிலில் இருக்காங்க அல்லது ஒழுங்குபடுத்தப்படாத தொழிலில் இருக்காங்க சம்பளம் டெய்லி வாங்குறவங்களா இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இவர் இவர் வேண்டுகோள் கொடுத்தா அவங்கெல்லாம் கொடுத்துருவாங்களா மூணு பேரை வச்சு வேலை பார்க்குற லேத்தில் இருக்கிறவர் அந்த மூணு பேருக்கும் தினசரி சும்மா வச்சு சம்பளம் கொடுக்க முடியுமா இது என்ன நான் என்ன கேட்குறேன்னா அதிகாரம் என்பது வாய்ப்பு வருகிற போது தானே தவிர நீங்கள் ஆலோசனைகளாக சொல்லிட்டு போனீங்கன்னா ஒரு தொழில் நடத்துகிறவர் நான் என்ன சொல்கிறேன் ஒரு தொழில் நடத்துகிறவர் அவர் இப்போ ஏற்றுமதி சார்ந்த பொருட்கள் இறக்காமலே கிடக்கு ஒருத்தர் சொன்னார் துறைமுகத்துக்கு போய் இருக்கு அமெரிக்காவில் ஆனால் அவங்க வந்து அன்லோட் பண்ண மாட்டேன்றாங்க இறக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க ஸோ அவங்க இறக்குற வரைக்கும் இவருக்கு பணம் வராது அது வரைக்கும் அந்த கப்பலுக்கு நீங்கள் வந்து அது வெயிட் பண்ணுற காலத்துக்கு இவர் ஏராளமான பணத்தை கொட்டி கொடுக்கணும் அதுவரையிலும் இவர் உற்பத்தி பண்ண முடியாது சார் இப்போது நான் ஒரு மக்களோடு நூற்றி முப்பது கோடி மக்களோடு பிரதமர் பேசுகிறார் நீங்கள் சொல்கிற பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணுறதுக்கு அதை தீர்ப்பதற்கு ஒரு குழு போட்டிருக்கிறார் நிர்மலா சீதாராமன் அவங்க அமைச்சர் தலைமையில் ஒரு குழு போட்டிருக்கிறாருன்னா இதை இப்படித்தானே புரிஞ்சுக்கணும் பிரதமரே இதெல்லாம் இந்த குழு போடுறது புழு போடுறதெல்லாம் சாதாரண சமயங்களில் நீங்கள் வைரஸ் ஒவ்வொரு நாளும் கொண்டு இருக்கிறது இதில் இருக்கக்கூடிய மிக பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையே அது பரவுகிற வேகம்தான் இறப்பு விகிதம் பாதிக்கப்பட்டவர்களில் ஒரு சதவீதம் அதை ஒட்டித்தான் இருக்கிறது இது பரவுகிற வேகத்தான் அப்போ பரவுகிற வேகம்னா அதுக்கு எடுத்த முடிவில் இந்த அறைகூவல் சரியானது நீங்கள் வீட்டிலே இருங்கன்னு வீட்டில் இருக்க வைப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது இருக்கு இல்லையா அது உங்கள் கையில் தானே இருக்குது அந்த வாய்ப்பு எங்கிருந்து வரும் நீங்கள் குழு போட்டு இன்னும் ஒரு பத்து நாள் கழித்து நீங்கள் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஸோ நீங்கள் அதனால தான் நீங்கள் சீனாவில் ஏற்பட்ட இறப்புகளை விட இத்தாலியில் ஏன் இறப்பு அதிகம் ஏன் அமெரிக்கா இவ்வளவு பதறுது இவங்களோடலாம் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிரமம் என்னென்னா நமக்கு இருக்கக்கூடிய மக்கள் தொகை அப்போ இவ்வளோ பெரிய தொகை சொல்கிற போது ஒரு மாநில அரசாங்கம் நான் சொல்கிறது மாதிரி இப்போ கேரள அரசாங்கம் இதை சொல்லுது நீங்கள் பிரேக் த செயின் அப்படிங்கிறத அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப் எப்படி பிரேக் பண்ணணுங்கிறத அவங்க காமிக்கிறாங்க எந்த பஸ் ஸ்டாண்டில் இறங்கினீங்கனா பஸ் ஸ்டாண்ட் இல்லை பஸ் ஸ்டாப்பில் இறங்குனிங்கனாலும் அங்கே சானிடைஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஏற்பாட்டை செஞ்சு வச்சுருக்காங்க இதெல்லாம் பண்ணாமல் ஒரு சாதாரண தலைச்சுமை தொழிலாளி தெருவோரத்தில் உட்காந்து வித்து பழைக்கிற தொழிலாளி ஒரு செருப்பு தைக்கிற ஒரு இவங்கெல்லாம் சானிடைசரை ஒவ்வொரு நேரமும் தடைப்பாங்களா அதுக்கான ஏற்பாட்டை செய்து தர வேண்டியது நீங்க அவருடைய வாழ்க்கை மட்டுமல்ல அவர் அப்படி செய்து கொள்ளவில்லை என்றால் அவர் யாருடைய வாழ்க்கையும் பாதிக்கிறார்னா சமூகத்தினுடைய வாழ்க்கையை பாதிக்கிறார் அப்ப எனவே அது செய்வதுதான் தான் உங்களுடைய முதலாவது கடமையாக இருந்திருக்கணுமே தவிர அதை விட்டுட்டு இது இலவச இலவச ஆலோசனை அப்படின்றீங்க ஏன் நூத்தி முப்பது கோடி மக்களை தயார்படுத்துறார் ஒரு பெரிய அசாதாரண பேரிடரை எதிர்கொள்ள பிரதமர் தயார்படுத்துகிறார்னு நான் புரிஞ்சுக்க கூடாதா அவர் பல நேரங்களில் பேரிடரை எதிர்கொள்வதற்கு தயார்படுத்துவது பேரிடரை தான் முன்னுக்கு தள்ளுறாருன்னு நான் கடந்த காலத்தில் பார்த்துருக்கேன் அது செல்லா நோட்டு பிரச்சனையாக இருக்கட்டும் ஜிஎஸ்டியாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து அவர் ஏதோ நாட்டு மக்களுக்கு நல்லது வரும்னாரு சொன்னார் பேரிடர் தான் வந்திருக்கு உண்மையிலே நேற்று அவர் பேச போகிறாருன்னு பல பேருக்கு மிகப்பெரிய நீங்கள் எதிர்கட்சிகள் என்ன எதிர்கட்சி நான் கேட்குறேன் கேரளாவில் நேத்தக்கு ஹைகோர்ட்டு ஒரு ஆர்டர் கொடுக்குது ஜிஎஸ்டி பேங்க் லோனு இதெல்லாம் ஆகஸ்ட் ஆறுக்கு முன்னால் இந்த ஜப்தி ஹராஸ் பண்ணுறது மாதிரியான நடவடிக்கையை நிறுத்தி வைங்கன்னு ஒரு ஆகஸ்ட் ஆறு இன்னிலேருந்து எவ்வளோ நாள் இருக்குது பதினாறு நாள் இந்த பத பதினஞ்சு நாள் இருக்கு பத்து நாள் இருக்குமா இந்த நாளைக்கு உள்ள உலகமே அழிஞ்சிடுமா இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் போய் நீங்கள் அதுக்கு ஸ்டே வாங்கணுமா இவ்வளோ பெரிய சிரமங்கள் இருக்கும்போது பொருளாதார கஷ்டம் இருக்கும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க நாங்கள் ஏன் வந்து பெட்ரோல் விலையை டீ கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதனால வரக்கூடிய விலை குறைஞ்சா குறையும் சொன்னீங்க இப்போ அவ்வளவே அள்ளிட்டு போயிட்டீங்கல்ல முப்பது டாலர் வந்தால் கூட அழிட்டு போகிறீங்கள உங்களிடம் நான் அதை தான் கேட்குறேன் ஒரு மாநிலத்தில் நிர்பந்தப்படுத்தி வசூலிப்பதை செய்யாதீங்கன்னு கோர்ட்டு சொன்னால் உடனடியாக நீங்கள் போய் அதான் ஒரு காரியத்தில் தான் கண்ணாக இருப்பார் இங்கேருந்து வர்றதெல்லாம் எடுத்துகிட்டு போவார் ஆனால் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய பணம் எதையும் கொடுக்க மாட்டார் அஞ்சு பேர் தான் இறந்திருக்காங்க எல்லா ஊர்லயும் அப்படித்தான் ஸ்டார்ட் ஆச்சு இத்தாலி என்ன சைனாவுக்கு பின்னால்தானே வந்தது சமீபத்தில் அது அது ஆகாதுங்கிறது தான் நான் சொல்ல வரேன் நீங்க வந்து சாப்பாட்டுக்கு மனிதனை வெளியே கூட்டி போக வேண்டும் என்கிற நிர்பந்தத்தை நீங்கள் உருவாக்கி விட்டீர்கள் என்றால் நீங்க சமூக தடை நீங்கள் வந்து கர்ஃப்யூன்னு சொல்கிறது இல்லை மக்களுக்காக இல்லை மக்கள் அதை அனுமதிக்க அதை அனுசரிக்க முடியாத கஷ்டத்துக்கு கொண்டு போயிருக்குங்க ஸ்பெயின் ஒரே நாளில் எல்லா க பிரைவேட்டு ஹாஸ்பிட்டலையும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக மாற்றிட்டான் செய்வீங்களா நீங்கள் அது பாலிடிக்ஸ் தானே ட்ரம்ப்பு பேசியிருக்காரு இவ்வளவு ரூபா ஒதுக்கியிருக்கோம் நாங்கள் ப்ரைவேட்டைஸ் பண்ண ஹாஸ்பிட்டல்லாம் ப்ரைவேட்டைஸ் பண்ணதுனால அங்கே வந்து அதே போல் இந்த இது இன்சூரன்ஸையும் கடுமையான ப்ரீமியம் பல பேர் இல்லை தாக்குப்பிடிக்க முடியலை இது இதில் இதில் அரசியல் தான் இருக்கு நரேந்திர மோடி பேசுற அரசியலுக்கு நேர் எதிரான ஏழைகளுக்கான அரசியல் அதுல இருக்கு கனிகா கபூரை பத்தி பேசுறீங்களே பார்லிமெண்ட் எதுக்கு நடத்திட்டு இருக்கீங்க வெளிநாட்டுக்கு யாருமே போயிட்டு வரலையா வெளிநாட்டுக்கு எம்பி யாரும் போயிருக்க மாட்டாரா என்ன சரி நீங்க கணிகா கபூர் அந்த பக்கம் தள்ளி விட்டுறீங்க